அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்து என்ன பார்த்தோம், தொடுகோடு வரைதல். ஒரு வட்டத்திற்கு இரண்டு தொடுகோடு வரைதல் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நாலு கணக்கு அதை கரெக்டா போட்டு பாருங்க. அடுத்ததா வந்து சேமிர வடிவையில முக்கோணம் வரைதல். கேட்டா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு டெஃபரெண்டா அட்டன் பண்ணணும், அதுக்காக வேண்டிதான் ரெண்டு பேரும் நான் உங்களுக்கு சொல்லிவிடுறேன். சோ முக்கோணம் வரைதலுக்கு மொத்தம் இருக்கிறதே அளவு தேவை, மூன்று அளவு தேவை, மூணு அளவுகள் தேவை. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அடிப்பா கொடுத்துருவாங்க, ஒண்ணு அடிப்பா கொடுத்துருவாங்க, ரெண்டாவது உச்சி கோணம் கொடுத்துருவாங்க, உச்சி கோணம் அதாவது மேல கூடிய கோணம் கொடுத்துருவாங்க, மூணாவது பாத்தீங்கன்னா குத்துக்கோடு அப்படி இல்லைன்னா நடுக்கோடு. சோ இதுதான் மொத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொத்தமே இருக்கிறது வந்து ஆறு கணக்கு தான் இருக்கு. இதுல மூணு கணக்கு அதுல மூணு கணக்கு அடிப்பக்கம் முக்கோணம் முக்கோணம் வரைதல் மூணு அளவு தேவை. அதுல அடிப்பக்கம் கொடுத்துருவாங்க, உச்சி கோணம் கொடுத்துருவாங்க, ஒண்ணு கொடுத்தா குத்துக்கோடு கொடுப்பாங்க, அப்படி இல்லை நடுக்கோடு கொடுப்பாங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு கணக்கு இதுல ஒரு கணக்கு இதுல ஒரு கணக்கு எடுத்துக்காட்டுல ஒரு கணக்கு ஒரு கணக்கு எக்ஸைஸ்ல ரெண்டு எக்ஸைஸ்ல ரெண்டு மொத்தம் மூணு 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 ஆறு கணக்கு இருக்கு. இந்த ஆறு கணக்கு நீங்க ஈஸியா போட்டு பார்க்கலாம், எந்த டவுட்டுமே கிடையாது, ஈஸியா போட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு போடுவோம், அதை வச்சு நடுக்கோடு சொல்லி கொடுக்கலாம். அடிப்பா கொடுத்துருக்காங்க பாரு, ஏபி ஆறு சென்டிமீட்டர், ஆங்கிள் சி போட்டு 40 டிகிரி, எங்க உச்சி கோணம் அதான் உச்சி கோணம்ன்றது 40. சிலிருந்து ஏபிக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.2 சென்டிமீட்டர், அளவுகளுக்கு முக்கோணம் வரைங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருந்தது என்னதுங்க, குத்துக்கோடு, குத்துக்கோடு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு நம்ம எப்படி வரையிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்க, உதய கோணம் வரையணும். உதய கோணம் உங்களுக்கு தெரியும், உதய கோணம் எப்படி போனீங்க, ஒரு முக்கோணம் வரைஞ்சிங்க, அந்த முக்கோணத்தில் ஏபி 6 சென்டிமீட்டர், ஏபி இது வந்து சி, ஏபி 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சி ஆங்கி சி போட்டு 40 டிகிரி, குத்துக்கோட்டுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. குத்துக்கோடுனால என்னது, அது செங்குத்து கோடு தான் குத்துக்கோடுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா குத்துக்கோடு என்பது செங்குத்து கோடு, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்க சொல்றோம். ஸோ இதனுடைய நீளம் எவ்வளோ கேட்டீங்கன்னா 4.2 சென்டிமீட்டர். ஸோ இந்த அளவுகளுக்கு ஒரு முக்கோணம் வரைங்க அப்படிங்கிறது தான் கொடுக்கப்பட்ட கணக்கு. இப்போ நாம எப்படி இந்த கணக்கை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு இந்த கணக்கு வந்து நம்ம கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு உதவி கோணம் முடிஞ்சாச்சு. உதவி கோணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஏபி ஈக்குவல்ட்டு ஏபி ஈக்குவல்ட்டு என்னது 6 சென்டிமீட்டர், புரியுதுங்களா. ஏபி ஒரு நேர்கோடு போட்டுறோம், இந்த நேர்கோடு வந்து 6 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. இப்போ அடுத்தது பார்த்தா உச்சி கோணம் 40 டிகிரி கொடுத்துருக்காங்க, அது எங்க நம்ம உச்சியில எங்க குறிப்போம், புரியுது. ஆகையெல்லாம் நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா 90 உள்ள 40 வச்சு கழிங்க. இது ரெண்டாவது ஸ்டெப் நல்லா முதல் ஸ்டெப்பு ஏபி போடுறீங்க, பயிற்சி போட்டீங்கன்னா 50. இப்போ 50 டிகிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா, இந்த பாகைமானியை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் ஏழு எழுத்துறீங்க, நல்லா கவனிச்சிங்க ஏழு எழுத்துறீங்க. இப்போ நம்ம பயிற்சி போட்டது 40 50 டிகிரி, இந்த பக்கத்தில் எடுப்பீங்களா இந்த பக்கத்தில் எடுப்பீங்களா, நான் சொல்லி பார்ப்போம். இந்த பக்கத்தில் எடுப்பீங்களா இந்த பக்கத்தில் 50 டிகிரி எடுப்பீங்க, நீங்கள் லவ் பண்ணி அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கோடு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்தில் தான் 50 டிகிரி எடுக்கணும். அப்போ நேராக பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50 50 டிகிரிக்கு புள்ளி குறிக்கணும். புள்ளி குறித்து இதில் வந்து நீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நேர்கோடு வரையறீங்க. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, 50 டிகிரி. இது குறிச்சது அவங்க தப்பு கிடையாது. சார் இப்போ இதை குறிச்சிட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண கேட்டால் 50 டிகிரிலேயே இங்கே நேர்கோடு வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு மையக்குத்துக்கோடு வரையணும், 6 சென்டிமீட்டருக்கு ஒரு மையக்குத்துக்கோடு ஒன்று வரையறீங்க. அந்த மையக்குத்துக்கோடு என்னவோ நான் என்ன சொன்ன மாதிரி காம்பஸுடைய உதவி கொண்டு மேலேயும் ரெண்டு ஆக்கடிக்கிறீங்க, இப்படியும் ஆக்கடிக்கிறீங்க, அடித்த உடனே என்னது அது ரெண்டுத்தையும் இணைக்கிறீங்க, ரெண்டுத்தையும் இணைச்சிருக்கீங்க, இணைக்கலாமா சரி. அப்போ ரெண்டு இணைச்ச இணைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எம்முன்னு பேர் கொடுக்குறீங்க, இந்த இடத்துல எம்முன்னு பேர் கொடுக்குறீங்க. இதுதான் என்ன ஆக்சுவலாக மையக்குத்துக்கோடு, அதாவது 6 சென்டிமீட்டரில் ஒரு மையக்குத்துக்கோடு ஒன்று நமக்கு வந்திருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா, எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால்